Hello friends, in this video, we will see a super side dish. First, we will see the tool in the top of the CV. அடுத்து அத இந்த மாதிரி சைஸ்ல ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணிக்கலாம் அடுத்து ஒரு panல ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியா கட் பண்ணிட்டு அதை இந்த எண்ணெயோட சேர்த்து நல்லா வணக்கிரலாம் தேவையான அளவு உப்பு சேத்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வணக்கிரலாம் அடுத்து இதல மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கனா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி தூள் கால் ஸ்பூன்க்கு கம்மியா மஞ்சள் தூள் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் மீட் மசாலா இப்போ இந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயில வணக்கிரலாம் அடுத்து ரெண்டு தக்காளியை நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அது இதோட சேர்த்து அந்த எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் தக்காளி நல்லா கொளையற அளவுக்கு வேக விட்டுறலாம் தக்காளி வெந்ததுக்கு அப்புறமா நாம கட் பண்ணி வச்ச அந்த பீர்க்கங்காயை இந்த ஸ்டேஜ்ல இதல சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இதல பாத்தீங்கன்னா தண்ணி எதுமே சேர்க்க கூடாது அப்படியே இந்த பீர்க்கங்காயில இருக்கிற அந்த தண்ணியை அது விட்டு அதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த காய் நல்லா வேகணும் பீர்க்கங்காயை சேர்த்து நல்லா கிளறனதுக்கு அப்புறமா அடுப்பு பாத்தீங்கன்னா சிம் பண்ணிட்டு மூடி போட்டு விட்டு லோ ஃப்ளேம்லயே பாத்தீங்கன்னா இந்த காயை நம்ம வேக விடலாம் இந்த காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா மல்லி தழையை தூவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கிளறிட்டு மூடி போட்டு விட்டுறலாம் அவ்வளவுதாங்க பீர்க்கங்காய் பாத்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சீங்க அப்படினா உங்க வீட்ல நான் வெஜ்ஜான் கேட்பாங்க அந்த அளவுக்கு அதோட அந்த ஸ்மெல்லும் சரி டேஸ்டும் சரி பாத்தீங்கன்னா நான் வெஜ் மாதிரி இருக்கும் கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க